வணக்கம். சகலகலாவல்லி மாலையில ரெண்டாவது பாட்டு இன்னைக்கு பாப்போமா? நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடிய கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவலியே. நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தரனார் கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் பங்கை ஆசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கன தன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியேன்றார். எல்லா கலைகளிலும் வல்லமை தருபவளை சகலகலாவல்லின்னா எல்லா கலைகளிலும் வல்லமை தருபவள், தாமரை மலரில் வீற்றிருப்பவள், பசும் பொன் கொடி போன்றவள், பெருத்த குன்றினை போல கொங்கைகள் உடையவள். தனம் என்றால் நம்முடைய மார்பு, பெருத்த குன்றினை போன்ற கொங்கைகள் உடையவளை. ஐந்து வகையான அலங்காரங்கள், இப்ப பெண்களுக்கு ஐந்து வகையான அலங்காரங்கள் அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. முடி தலை சிகை அலங்காரங்கள் இப்ப பியூட்டி பார்லர்ல போய் பண்ற மாதிரி, அப்ப ஐந்து வகை முடி அலங்காரங்கள் பண்ணிருக்காங்க. அவ வந்து கொண்டை, அப்ப கொண்டை போட்டுக் கொள்வது. குழல் அலங்காரமா இப்ப அவிழ்த்து விட்டுக் கொள்வது. பனிச்சைன பின்னல், முடி முகுடம் போல அமைத்துக் கொள்வது. சுருள் சுருட்டி விட்டுக் கொள்வது. இப்ப எல்லாமே மறுபடியும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ எல்லா கலைகளும் வல்லமை தருபவளே, தாமரை மலரில் வீற்றிருப்பவளே, பசும் பொன் கொடி போன்றவளே, பெருத்த குன்றனை போன்ற கொங்கைகள் உடையவளே, ஐந்து வகை அலங்காரங்கள் அணி செய்யும் கூந்தல் காட்டை, அவ்வளோ அடர்த்தியான கூந்தலாம் காடு போன்ற கூந்தலை தாங்கியிருப்பவளே இனிமையின் வடிவே, புலவர்களை நாடுவதும் பொருள் ஆழம் கொண்டதும் சொல் இனிமை ததும்புவதுமாகிய நான்கு வகை கவிதைகள். இங்க நாலு வகையான கவிதைகள் பாடுவது உண்டு. ஒன்னு வந்து ஆசுகவி, ரெண்டாவது மதுரக்கவி, மூன்றாவது சித்திரக்கவி, நான்காவது வித்தாரக்கவி. அதாவது நினைத்த உடனே புதுமையாக ஒரு பொருளினை பற்றி பாடுவது ஆசுகவி. இசையுடனும் இனிமையான சொற்களும் உவமைகளையும் பொருந்த பாடுவது மதுரக்கவி. தேர் வடிவத்திலே சொற்களை அழகுடன் அமைத்து பாடுவது சித்திரக்கவி. பல்வேறு சித்திர வடிவங்களில் அமைந்தது போன்று சொற்களை அமைத்து பாடுவது வித்தாரக்கவி. இந்த மாதிரி நான்கு வகையான கவிகளை புலவர்கள் அந்த காலத்துல பாடியிருக்காங்க. அப்ப புலவர்கள் நாடுவது, பொருள் ஆழம் கொண்டது, சொல் இனிமை ததும்புவதுமாகிய நான்கு வகை கவிதைகள் பாடுகின்ற பணியிலே என்னை ஈடுபடும்படி செய்வாய், செய்து அருள்வாய் என்று குமர குருவரர் கேட்டார். ஏன்னா அம்பாளை வந்து கேட்கும் போதே கவிதைகள் பாடுவதற்கு இந்த மாதிரி நான்கு வகையான கவிதைகளும் இலகுவாக ஈஸியா நான் பாடுற மாதிரி எனக்கு அருள் புரியுமா, பொருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி அம்பாளை வந்து உருகி கேட்கிறார். ஆக இரண்டாவது பாடல், நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தரனார் கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கை ஆசனத்தில் கூடும் பசும்பொற்கொடிய கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே.